ஹரியாலி சிக்கன் எப்படி பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நான் அரைக்கட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு புதினா எட்டுலேருந்து பத்து பச்சை மிளகா ரெண்டு இஞ்சி துண்டு நாலு பூண்டுப்பல் எடுத்திருக்கேன் இது எல்லாமே டேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட காஞ்சிட்டப்புறம் அதில் ரெண்டு இலை ஒரு பட்டை ஒரு ஜாவித்திரி போட்டுக்கோங்க அது நல்லா பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் போட்டுக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் அது போட்டு நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க ஒன் ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க ஃப்ளேமை இல்லைன்னா கரிஞ்சிடும் இப்போது சிக்கன் போட்டுக்கோங்க நான் இன்றைக்கி ஹாஃப் கேஜி சிக்கன் எடுத்திருக்கேன் இப்போ நல்லா உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதும் சிக்கன்லேருந்து தண்ணி வரும் அந்த தண்ணி வரும்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இஞ்சி பூண்டு புதினா கொத்தமல்லி பச்சை மிளகா பேஸ்ட்டு அதை எடுத்து இதில் போட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா தண்ணி விட்டுருச்சு இப்போ அந்த பேஸ்ட்டை கொட்டிடலாம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் இன்றைக்கி கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ண போகிறேன் சப்போஸ் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைமில் லெமன் சேர்த்துக்கோங்க அப்புறம் தயிரை நல்லா பீட் பண்ணி கொஞ்சம் ஊற்றுங்க கொஞ்சம் புளிப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வேக விடுங்க என்ன தெரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இப்படியே கூட நீங்கள் இறக்கிடலாம் செமி கிரேவியாக ஆனால் ட்ரையாக பண்ண போகிறேன் இதை பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு இந்த டைமில் கொஞ்சமாக பெப்பர் பவுடர் அண்ட் கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக கசக்கி போடுங்க போட்டுட்டு ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் ஹரியாலி சிக்கன் ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக அத்வி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்